அன்புடன் உங்களை நான் கேட்குறேன், உங்களுடைய மாணவ மாணவிகளை தயவு செய்து ரெண்டு எக்ஸாம் ஆர்ஆர் அகாடமி வைக்கிறோம். ஒன்று 22ஆம் தேதி, டிசம்பர் 22ஆம் தேதி, இன்னொன்று ஜனவரி 5ஆம் தேதி. ஒன்று வந்து டிஸ்கிரிப்டிவ் போர்டு எக்ஸாம் போல, இன்னொன்று வந்து எம்சிக்யூ அக்கௌண்ட்ஸில். ஏன் சார் அக்கௌண்ட்ஸை கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்கன்னா, டியர் டீச்சர்ஸ், உங்களுக்கு தெரியாது ஒன்றும் இல்லை, அக்கௌண்ட்ஸ் காமர்ஸ் தான் மெயின் அட்மிஷன் போது. நம்ம குழந்தைங்க அக்கௌண்ட்ஸ்லையும் காமர்ஸ்லையும் சென்டர் எடுத்துட்டாங்கன்னா காலேஜ் சீட்டு கிடச்சி போயிடும். க்வெஸ்சன் பேப்பர் எப்படி இருக்கும்னு தெரியாது. செட் பண்ணுறவரும் வந்து தமிழ்நாடு போர்டு எக்ஸாமுக்கு செட் பண்ணவர், அவர் அவரை வச்சுட்டு தான் செட் பண்ணுறேன். நீங்கள் பர்சனலாக கேட்டால் அவர் பேரை கூட நான் சொல்லுவேன். சரி, உங்கள் கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், தயவு செய்து உங்கள் குழந்தைகளை இந்த எக்ஸாம் எழுத வைங்க. என்னடா பணம் கறக்கிறதுக்கு வழி பார்க்குறியா? சத்தியமாக இல்லை. இது என்ன ஒரு 60 ரூபாயோ என்னவோ தான் இந்த எக்ஸாம் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு. இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தியேட்டருக்கு போய் பாப்கார்ன் சாப்பிட்டாவே 300 ரூபா 400 ரூபா பெரிய விஷயமே இல்லை. ஏன் சார் 60 ரூபா வாங்குறீங்க நீங்கள் அப்படின்னா, பேப்பரை கரெக்ஷன் பண்ணணும், நம்ம டீச்சர்ஸ்குள்ளே கொடுத்து தான் கரெக்ஷன் பண்ணுறோம். அதே போல் அந்த ஸ்டேஷ்னரி இந்த மாதிரி, அதே போல் நிறைய அவங்களுக்கு ப்ரைஸஸ் கொடுக்குறோம், எல்லாம் சேர்ந்து அதெல்லாம் அந்த புக்லெட்டில் நான் போட்டிருக்கேன். இன்ச் பை இன்ச் ஒரு 8-9க்கு சேர்ந்து தான் இந்த சும்மா ஃபீஸ் வாங்குகிறோம். இத்தனைக்கும் 50 ரூபா வாங்கினாலும் 60 ரூபா வாங்கினாலும் நாங்கள் செலவு பண்ணுறது ஒரு 120 ரூபா ஆகிறது செலவு பண்ணுறதுக்கு. ஏன் சார், நம்ம ஸ்டூடெண்ட்ஸை என்கரேஜ் பண்ணணும். காமர்ஸை என்கரேஜ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு தெரியும் தமிழ்நாட்டில் யாருமே கிடையாது. காமர்ஸ் என்ன குறைஞ்சவனா சொல்லுங்க. நம்மளுக்கும் நல்ல சிஏ பற்றி மட்டும் நான் பேசலை, சிஏ இருக்கு, ஐசிடபிள்யூஏ இருக்கு, ஏசிஎஸ் இருக்கு, இவ்வளோ கோர்ஸ் இருக்கு, கொட்டி கிடக்கிறதே நம்முடைய கோர்ஸில். அதை பற்றி நம்முடைய ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான், இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த எக்ஸாம். நீங்கள் தான் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும். ஃபீஸ் மட்டும் கம்மியாக நம்ம சார்ஜ் பண்ணல, அவங்கள நம்ம என்கரேஜ் பண்ணி சர்டிஃபிகேட் கொடுத்து அப்படியே நம்ம கொண்டு போகிறோம். உங்ககிட்ட விடுக்கக்கூடிய ஒரே ஒரு வேண்டுகோள், ஏன்னா உங்களை சார்ந்தவன். இன்னொன்று, இந்த ஒரு ட்ரீம் இருக்குது, அதாவது இதுக்காக அதுன்றது இல்லை, ஒரு ட்ரீம் என்னன்னா, எல்லாம் நல்லபடியாக நடந்தால் அடுத்த வருஷம் ஒரு காமர்ஸ் மாநாடு ஒன்று நடத்தலாம் அப்படின்னு. அதில் வந்து நம்முடைய அக்கௌண்ட்ஸு அக்கௌண்ட்ஸை சார்ந்தது எப்படி இருக்குது, எப்படிலாம் நம்ம குழந்தைகளை மேலே கொண்டு வரலாம், சொல்லி கொடுக்கலாம். எஸ்பெஷலி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகளை அக்கௌண்ட்ஸ் துறையில் எப்படி மேலே கொண்டு வரலாம். என்ன சார் என்னவோ புதுசாக கிளம்பிட்ட அக்கௌண்ட்ஸ் துறையில், அப்படி இல்லை, நானும் உங்களை சார்ந்தவன், நானும் காமர்ஸ் டீச்சர்ன்றதுனால தான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தொழில் வளம் அப்படி இருக்குது. உதாரணத்தில் சொல்ல போனால், ராணிப்பேட்டில் டாட்டா 500 ஏக்கரில் லேண்ட் அக்வயர் பண்ணுறாரு, டாட்டா டெக்னாலஜி போட போகிறாரு. கிருஷ்ணகிரி, ஒசூர், நம்ம சொல்லவே வேணாம், அந்த தொழிற்பேட்டைகள்லாம் நல்லா தொழில் வளம் உருவாகி கொண்டு இருக்கும் பொழுது நம்ம டிமாண்ட் வந்து அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷனல்ஸ்க்கு அதிகமாக இருக்குது. பிகாம்புக்கு இல்லை, அக்கௌண்ட்ஸ் ப்ரொஃபஷனல். அப்போ அந்த மாநாட்டை நடத்துவதன் மூலம் அந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சர், நம்முடைய நம்மை சார்ந்த அக்கௌண்ட்ஸ் டீச்சர்ஸ்க்கு அதை கரெக்டாக சொல்லி கொடுத்து நம்முடைய மாணவ மாணவிகளை மேலே கொண்டு போகலாமே. எல்லாருமே சயின்ஸுக்கு எப்படி பாடுபடுறாங்க, ஏன் நம்ம பாடுபடக்கூடாது? அதனால் உங்களை சார்ந்தவன் கேட்கிறேன், தயவு செய்து ஏதாவது ஒரு எக்ஸாமில் இல்லை ரெண்டுமே உங்களுடைய மாணவ மாணவிகளை இந்த ஆர்ஆர் அகாடமி அக்கௌண்ட்ஸ் எக்ஸாமில் கொஞ்சம் எழுத சொல்லுங்கள். அவர்களுடைய பணம் வீணாகாது. 50 ரூபாயோ 60 ரூபாயோ அவன் பே பண்ணால் அவனுக்கு 120 ரூபீஸ் அவனுக்கு திரும்பி வந்துடும் நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ பணத்துக்காக நாங்கள் இதை பண்ணலை, இது ஒரு அறம் சார்ந்த நிறுவனம், அதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஸோ நீங்கள் நல்லா இருக்கணும், கடவுள் வந்து நீ உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் நல்லா வச்சுருக்கணும். ஆல் தி பெஸ்ட், God bless you.